ஓகே வணக்கம் டா பிள்ளைகளா. லெஜண்ட் அட்டாக்ஸில் ஃபுல்லாக 8 அட்டாக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார்ஸ் போட்டு தகர்த்து விட்டுருக்கிறாரு நம்ம எம்எஸ் தோனி ப்ரோ. ஸோ அதுக்கான ப்ரூஃபை தான் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க. இந்த இமேஜ் டோட்டலாக 320 கப்ஸ் அண்ட் தென் எல்லாமே ட்ரிப்புளு. ஓகே, அவருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இந்த இவ்வளோ தூரம் ஃபுல்லாக ட்ரிப்புள்ஸ் அடிக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாருன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஓகே, ஓ 6 ட்ரையன் அண்ட் தென் 4 ட்ரையனடஸ் அண்ட் தென் இதுதான் பிளிசார்ட் அடிக்கிறாரா ரன்னிங் பிளிசார்டான்றது தான் எனக்கு டவுட்டு. லெட்ஸ் செக். ஸோ லாவா அண்ட் தென் ட்ராகன்ஸ், ட்ராகன் ரைடர்ஸ். ஸோ ஒவ்வொரு இதெல்லாம் இல்லை, அது என்ன பேர் என்ன ஃபனலிங்லாம் தட்டலை டேரெக்டாக டிப்ளாய் பண்ணிக்கிறாரு அண்ட் தென் ஒரு பேட்லிம் தட்டிக்கிறாரு. அப்படியே ஒரு வார்னபிலிட்டி அண்ட் தென் இதுதான் இது எதிர்பார்த்த ரன்னிங் பிளிசார்ட், ஒரு க்ளோனு, இன்விசிபிள் ரேஜு, உள்ள சூப்பர் ஆர்ச்சஸ் கொஞ்சம் இருக்குது, சூப்பர் விசார்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. இதுதான் எதிர்பார்த்தேன். ஸோ இந்த இந்த கம்பார்ட்மெண்ட்டில் டபுள் பாம்ஸ் இல்லைன்னா எந்த பஞ்சாயத்து இல்லை. நேடோ இதெல்லாம் பஞ்சாயத்து கிடையாது. டபுள் பாம்ஸ் இருந்துச்சுன்னா பெரிய சட்ட சிக்கல் ஆகி போயிருங்க கைஸ். அண்ட் ஸோ அவருக்கு தேவையான ஏரியா கட் ஆகிக்கிச்சு. கிங் அண்ட் குயின் இந்த ஸ்கேட்டர் கம்பார்ட்மெண்ட்டுக்காக டிப்ளாய் பண்ணி விடுறாரு அண்ட் ஆர்சி கிளம்பிறக்கிறாரு. ஓகே, ஆர்சி எபிலிட்டியோடு தான் இறக்குறாரு. ஸோ கம்ப்ளீட்டாக இதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ் எல்லாமே ஹீரோஸ் தான் முடிச்சு கொடுத்துருக்குறானுங்க. ஒரு ஏரியாவை ஆர்சி ஹேண்டில் பண்ணியிருக்குது அண்ட் இந்த பக்கம் 6 to 9 o'clockல வந்து கிங் அண்ட் குயின் ப்ராசஸ் பண்ணியிருக்கிறானுங்க. கிங் கேபிலிட்டி ஃபுல்லாக பண்ணிக்கிறாரு அண்ட் சரியான வாக்கு இதெல்லாம். கிங் எபிலிட்டி போட்டு விட்டு குயின் பின்னாடி தாராளமாக நடந்து போனால் போதும். ஸோ இந்த ரன்னிங் பிளிசார்டு வந்து செம கான்செப்ட், பயங்கரமான வேல்யூவும் கொடுக்குது. அன்டில் அன்லஸ் ஜெயின் பாம்ப் இல்லாத வரைக்கும், ஜெயின் பாம்ப் இல்லைன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. கோரில் பயங்கரமான வேல்யூ கொடுக்கும். டன்னு, சூப்பரு. ஓகே, ஒன் மோர் அட்டாக் சேம் ஸ்டைல், இந்த ரன்னிங் பிளிசார்ட் வித் ட்ராகன் அண்ட் ட்ராகன் ரைடர்ஸ் அண்ட் சேம் கைண்ட் தான் கிட்டத்தட்ட. இதுவும் ஒரு கார்னர் டிஹெச் கைண்ட் ஆஃப் தான். பட் என்னென்னா அந்த டிஹெச்சை வந்து தனியாக வைக்காமல் ஃபுல்லாக வந்து டிஃபென்சஸ் சரௌண்டிங்கில் ஏற்றி வச்சுருக்கிறாரு. வட்டாங்கா, வட்டாங் கிளானில் உள்ள பிளேயருக்கு அகேன்ஸ்டான ஒரு கேம் பிளே. ஓகே, ஒரு லாவா அண்ட் பிளிம்பு போயிட்டுருக்குது. ஸ்வீப்பருக்கு ஒரு ஃப்ரீஸ் அண்ட் கிட்டத்தட்ட டிஹெச் நெருங்கிட்டார். ஒரு இன்விசிபிள் அண்ட் ஒரு க்ளோனு, அது ஒரு ரேஜு, அனதர் இன்விசிபிள். ஸோ இன்னும் ஒன் மோர் இன்விசிபிள் ஸ்பெல் கையில் இருக்குது. சிசி அண்ட் தென் பயங்கரமான டிஸ்ட்ரக்ஷன் கிடச்சிருக்குது கோரில். ஆக்சுவலாக இந்த அட்டாக்குக்கு வந்து டிஹெச் கட் பண்ணியே தீரணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு பாத் க்ரியேட் பண்ணி கொடுத்தாலோ இல்லை சிசி அண்ட் மேஜர் டிஃபென்சஸ் கட் பண்ணி கொடுத்தாலே அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் இந்த அட்டாக்கை. ஓகே, ஸ்னீக்கி வச்சு சைட் கட் பண்ணிக்கிறாரு அண்ட் 9 o'clockல ஒரு ட்ராகன் லாவா பெப்ஸை லூர் பண்ணிக்கிறாரு. ஃபியூ மோர் ட்ராகன்ஸ் அண்ட் லூன்ஸ் அண்ட் தென் ட்ராகன் ரைடர்ஸ். அப்படியே வாரனை போட்டு விடுக்குறோம். ஒன் மோர் ரேஸ் ஸ்பெல் அண்ட் குயிக் வாரனை போயிட்டு அடிச்சுக்கிறாரு. ஏன்னா ஜிகா இன்ஃபர்னோ இங்கே ட்ரிகர் ஆகிருக்குது. ஒரு ஃப்ரீ ஸ்பெல்
லூன்ஸ் பட்டாசா க்ளீன் பண்ணி கொடுக்குது போடு ப்ரோ. வேற எந்த ட்ரூப்பும் அடி வாங்காம லூன்ஸை வந்து அழகாக க்ளீன் பண்ணி கொடுக்குது. ஹீரோஸ் ஆன் 12 o'clock ஒரு வாக்கிங்கு, ஆர்சி வந்து 9 o'clock டிப்ளாய் பண்ணிக்கிறாரு. ஸோ இதுதான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். டிஹெச்சை நீங்கள் எக்ஸாக்டாக கட் பண்ணணும்னு கூட உங்களுக்கு அவசியம் இல்லை, பாத் கிரியேட் பண்ணாலே அதுவே போதும் தான். இனிஷியல் பிளிசார்ட் ஆர் ரன்னிங் பிளிசார்ட், ரன்னிங் பிளிசார்டில் வேல்யூ தேவைப்படும், பட் இந்த இதில் தேவைப்படாது. இனிஷியல் பிளிசார்டில் நீங்கள் பாத் கிரியேட் பண்ணாலே போதும். அண்ட் குயின் எபிலிட்டி இருக்குது, ஈகிள் மட்டும் போட்டு தாக்கிட்டு இருக்குது. ஸோ ஃபுல் மேக்ஸ் பேஸ் வால் எல்லாமே அப்பாடி. என் பேசலாம் இப்படி நான் என்றைக்காக மாத்துறது, எல்லாமே கோல்டன் கலரில் வச்சுருக்கிறானுங்க. நானும் ஃபுல்லாக ப்ளூ கே மாத்தலையே குமார். அண்ட் இட்ஸ் எ ட்ரிப்பிள். ஸோ கிளாரிட்டிக்காக இன்னும் ஒரு அட்டாக் நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ், இது ஒரு அப்படியே காம்பேக்டாக நெருக்கி வச்சு தள்ளியிருக்கிறான் இந்த பேஸை. ஸோ எக்கச்சக் டிஃபென்சஸ் அண்ட் தென் ஹீரோஸ் ஆன் டவுன் ஹால் சைட். இது போக சிசி வேற அநியாயத்துக்கு போட்டு அடைச்சி வச்சிருக்கிறான் மொத்த பேரையும். டூ ஒன். ஸோ 2 நிமிஷத்தில் தான் அட்டாக்கே ஆரம்பிச்சிருக்கிறாரு நம்ம ஆள். லாவா அண்ட் பேட்டில் பிளேம் இந்த மல்டிம் ஃபோனாலே ஓப்பன் பண்ணிவிடுவாரா? ஸோ அதுதான் இந்த மல்டிம் ஃபோனை கம்பார்ட்மெண்ட்லேயே ஓப்பன் அப் பண்ணி இன்விசிபிள் க்ளோன் அண்ட் ரே ஜடிச்சிக்கிறாரு. உப்பா ஜிகா இன்ஃபர்னோவுடைய தாக்கத்தை பாருங்கள். ஒன் மோர் இன்விசிபிள் டிஹெச் ஏரியா காலி, ஒரு ஸ்காட்டர் காலி, ஒரு மல்டி காலி, சிசி ட்ரூப்ஸும் லூர் ஆகுது. ஃபைட் நம்ம ஹீரோஸை இந்த பக்கம் டிப்ளாய் பண்ணி கேமை எந்த பக்கம் ஆரம்பிக்கிறாருன்னு பார்க்கலாம். ட்ராகன்ஸ் அண்ட் தென் ட்ராகன் ரைடரை டிப்ளாய் பண்ணியாச்சு. டீம் ஆர் லூன்ஸ் அண்ட் தென் வார்டன் அண்ட் 3 o'clock கிங் அண்ட் குயினை நல்ல ஒரு பிளானிங். ஹீரோஸ் எங்கேயுமே மாட்டாது, அப்படியே எண்ட் ஆஃப் த பேஸுக்கு வாக்கிங்லேயே வந்து சேருவானுங்க. ஒரு வார்டனை பெட்டி தட்டிக்கிறாரு. அட்வான்ஸ் ஃப்ரீஸ் ஃபார் ஸ்கேட்டர் அண்ட் ஈகிள். ஆனோ ட்ராகன்ஸ் பயங்கரமாக டிவைட் ஆகுறானுங்க. பட் ட்ராகன் ரைடர்ஸ் பயங்கர ஓபியான ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டுட்ருக்கானுங்க. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ கிங் அண்ட் குயின் வந்து எங்கேயும் மாட்டாமல் எண்ட் ஆஃப் த பேஸுக்கு இங்கே வருவானுங்க. இனிமே ஹீரோஸ்ட்டு டேரெக்டாக வருவானுங்க. அண்ட் ஆர்சிக்கு ஒரு இன்விசிபிள் ஸ்பெல், எக்ஸ்போஸ்ட்டை மாட்ட மாட்டாங்க கிரவுண்ட் எக்ஸ்போஸ்ட்டை. கிங் எபிலிட்டி புல் பண்ணிக்கிறாரு, ஒரு ஃப்ரீஸ், தரமான ஒரு சம்பவம் ஃப்ரம் எம்எஸ் தோனி ப்ரோ. சூப்பர் அட்டாக். ஸோ TH14 லெஜண்ட் புஷ் பண்ணுறீங்க இல்லை வாரில் நீங்கள், சாரி வார் அது போக அது பேர் என்ன, டோர்னமெண்ட்டில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான அட்டாக் இது என்ன கேட்டால். ஸோ ரன்னிங் பிளிசார்ட் அடித்து பட்டை கிளப்பலாம். ஸோ ரெடியாக இதை யூஸ் பண்ணி புஷ் பண்ணிக்கங்க. அண்ட் மேலும் இது போன்ற கண்டென்ட் சார்பான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மற்றும் டோர்னமெண்ட் லைவும் வந்துக்கிட்டே இருக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை வந்து உங்கள் லெஜண்ட் லோகன் கைஸ்.